மிஸ்ஸஸ் லெஸ்டர் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபுல் டே பிஸி ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே வ்ளாகில் போயிடலாம். இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு காலையிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. காலையில் வந்து பால் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் கணக்கில் ஏதாச்சும் மிஸ் ஆனால் நான் வந்து கேலண்டர்லேயே ஒரு நோட்ஸ் மாதிரி காலம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பால் வாங்கினேன், ஸோ அன்னைக்கு டேட்டை போட்டு கம்மியாக பால் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மார்னிங் ஒரு 8:00 மேலே வந்து சில வெஜிடபிள்ஸ் வாங்கணும் சமைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நானும் ஷாரிஃபும் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். பொதுவாக என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே நிறைய லாங் டேர்ம் ஆசைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைகளை எனக்கு ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டணும் அப்படிங்கிறது தான். மேரேஜ் ஆனதுலேருந்தே ஸ்கூட்டி வந்து நல்லா ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் சில தயக்கங்கள்னாலேயும் பயத்தினாலையும் நான் ஓட்டவே இல்லை. இப்போ தான் நம்ம பசங்களுக்காக ஓட்ட கற்றுக்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பேர்டன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு மெயின் ரோடு வரைக்கும் வந்து திங்ஸ் வாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சித்தி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சமைக்கலாமேனு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வழக்கம் போல் காய்கறிகள் வாங்கக்கூடிய அந்த அக்கா கடைக்கு வந்திருந்தேன். காய்கறிகள் வாங்கிட்டு வரப்போ ஒரு பாட்டி வந்து கிரேப்ஸ் ஊத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறனால ரொம்ப இன்னைக்கு இல்லைங்க, லைட்டாக புளிக்க தான் செஞ்சிச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க, வந்தோடனே எல்லோரும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு காலையில் எழுந்தோடனே உளுந்து ஊற வச்சிருந்தேன் வடைக்காக. ஸோ அதை எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச உளுந்து தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2-3 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தேன். ரொம்ப டைட்டாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாக அரைச்சிடக்கூடாது. உங்களுக்கு அரைக்கிறப்பே தெரியும் மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த பதத்துக்கு நம்ம அரைச்செடுத்தால் சரியாக இருக்கும். இது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக அரைச்செடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை எப்படி செஞ்சாலுமே வராது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த உளுந்தோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா மொறுமொறு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். நான் வந்து அரைச்செடுத்த உளுந்து மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூனோ அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டியோ விஸ்கோ வச்சு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணும். இந்த உளுந்து மாவுக்குள்ளே காற்று பூந்தால் தான் உங்களுக்கு வடை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வடை சுடுறப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மாவு புளிச்சு வரணும். வடைக்கான மாவு அரைச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து நான் தோசை ஊற்றிக்கிட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கேட்ட சத்து மாவு ரெசிபியை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கடாயில் ஒரு 10-12 போல் பாதாம் பருப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்த பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு, இதெல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். சத்தமாக ரெடி பண்ணுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பக்கத்துலேயே நின்று வறுத்து கொடுத்துக்கணும். ஓரளவுக்கு இதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து சிகப்பு அவல் பயன்படுத்தியிருக்கீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ரவை கூட இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வறுத்து கொடுத்துக்கலாம். மாவெல்லாம் சீக்கிரமே வறுப்பட்டுரும். ஸோ ஒரு 30-40 செகண்ட் வறுத்து கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு செரிமான தன்மை கொடுக்கும். அதுக்காக ஏலக்காய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி காஞ்ச இஞ்சித்தூள் சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. எப்போயுமே நான் அரிசி மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா பேனில் போட்டு வறுத்து தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால தான் இதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து வீட்டில் எந்த ஒரு மசாலா பொடியோ அப்படி இல்லாட்டி இதுமாதிரி மாவெல்லாம் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்குறப்ப உங்களுக்கு மாவு வந்து சீக்கிரமாக கட்டி பிடிக்காது, வண்டு பூச்சி விழாது. இந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பொருட்கள் ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிறப்பே சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அவ்வளோதான், நான் வந்து ரெகுலராக என் பையனுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 டேஸ் வரும். சத்து மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 11:00 போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சித்தியன் ஹஸ்பண்டும் டீ கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக டீ போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து அன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் வச்சேன். ஸோ அதுக்கு தேவையான வேலைகளை வந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்காக மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் குவிக்காக சொல்லிடுறேங்க. ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 6 இலை சின்ன வெங்காயம், 2-3 முந்திரி பருப்பு, இது கூடவே காலோனோட தண்டு வந்து 2-3 எடுத்து கட் பண்ணி செய்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பரில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து நான் தோல்நிக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நான் வந்து சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மலாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் வந்து கடாயில் நான் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையுமே நல்லா நான் வதக்கி கொடுத்துக்கிறேங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம் கிரேவி வச்சு பாருங்கள், அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவியில் அங்கங்கே வெங்காயம் வந்து தென்படாது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி செய்து இதையும் நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு பட்டன் காளான் வந்து நான் எடுத்திருக்கீங்க, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டும் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். காளான் வந்து வெந்து வரப்பே ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணீர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தண்ணீர்லாம் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறமா ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு நான் தண்ணீர் சேர்த்து இந்த காளானை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பேஸ்ட், அதையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். லஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டாலே போதும், அதுக்கப்புறம் மித்த வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமா மல்லி புதினா எடுத்துகிட்டு வந்த கண்டெய்னரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. ஸோ அந்த கிரேவி கொதிச்சு வர்றதுக்குள்ளே பாத்திரத்தை தேய்ச்சிட்டேன்னா மீதி பாத்திரத்தை வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு பாத்திரம் தேய்க்கிறது கொஞ்சம் போரிங்கான வேலையாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய பாத்திரம் வீட்டில் சேர ஆரம்பிச்சிருது குட்டீஸ் இருக்கிறதுனால. மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ்லாம் போட்டு பால் குருமா ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டோட காம்பினேஷன் நல்லாவே இருக்கானுச்சு, பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே எந்த ஒரு நான்வெஜ் குழம்பு ரெடி பண்ணாலும் சரி, அப்படி இல்லாட்டி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணாலும் தேங்காய்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா குக்கரில் ஒரு விசில் விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய பிடிக்காட்டி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிக்கோங்க. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி பண்ணிட்டேங்க. ஏன்னா ரசம் ரெடி பண்ணால் தான் இந்த இரும்பு கடையில் வந்து நான் வந்து உளுந்து வடை சுட்டுக்க முடியாதுக்காக தான். அதுக்கப்புறமா ரிபப்ளிக் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் செஞ்சிருந்தேன். வீட்டில் வந்து கெஸ்ட் வேறு வந்திருக்காங்க, ஸோ நம்மளும் ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்லாமேனு சொல்லிட்டு சிம்பிளாக பால் பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பாயசம், கேசரி, சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸில் ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடையுமே ஒரு 2 மணி நேரம் நான் லைட்டாக புளிக்க விட்டதுக்கப்புறமா உளுந்து வடை போட ஆரம்பிச்சிட்டிங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி, மிளகு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வடை போட்டுட்டேன். வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபி, அப்படியே புசு புசுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. ரிபப்ளிக் டே அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை, அதுக்கப்புறம் பால் கூட்டு, பால் குருமான்னு சொல்லிக்கலாம், கூட்டுன்னு சொல்லிக்கலாம், பால் பாயசம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். இது கூடவே வழக்கம் போல் சுட சுட சாதம், அதுக்கப்புறமா ரசமும் வச்சுருந்தீங்க. ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட ரிபப்ளிக் டே அன்னைக்கு லஞ்ச். சித்தி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. சித்தி வந்து பார்த்திங்கன்னா சேம் தேனி தான், எங்கள் ஊரே தான், ஒரு 2 தெரு தான் தள்ளி இருக்கிறாங்க. ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து மடித்து வச்சுட்டோம். ஸோ அது எல்லாமே கபோர்டில் எடுத்து வச்சுட்டேன். இந்த கபோர்ட் வந்து குட்டீஸ் ட்ரெஸ் வைக்கிறதுக்காகவே நாங்கள் வாங்கின கபோர்டுங்க. இது வந்து சென்னையில் இருக்கிறப்ப வாங்கினோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து மார்னிங் வாங்கிட்டு வந்தால் பச்சை பட்டாணியெல்லாம் உரிச்சிட்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். ஈவினிங் போல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து காஃபி போட்டு குடித்தேன். இன்றைக்கி வந்து டீ போடவே இல்லைன்னு, காலையில் தானே டீ குடித்தோம் சொல்லிட்டு நல்லா ஜாலியாக காஃபி போட்டு நானே ஹஸ்பண்டு குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 7:00 போல் வந்து ஆஃப்டர்நூன் தேய்ச்சி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாமே அடுக்கிட்டு நைட் டின்னருக்கான வேலையை பார்க்கலாமேனு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டீங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன வேலை, சமைக்கிறது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, மறுபடியும் கிச்சனுக்குள்ளே வர்றது, குட்டீஸை பார்த்துக்கிறது, இப்படியே தான் லைஃப் போய்கிட்டு இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான கை வைத்தியம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. ஒரு அகல் விளக்கில் வந்து விளக்கெண்ணெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். விளக்கெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு வெத்தலை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கோன் ஷேப்பில் ஒரு பைப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிழங்கு மஞ்சள் விற்கும் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் எடுத்துட்டு இந்த அகல் விளக்கில் வச்சு நல்லா நம்ம ஹீட் பண்ணிக்கணும். அது வந்து அந்த சாம்பல் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு பிளாக் கலரில் அந்தளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிட்டு
விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக புக வர ஆரம்பிச்சிடும். இந்த பைப் மாதிரி ரெடி பண்ண வெத்தலை வந்து நம்ம மூக்குக்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த மஞ்சளை வந்து அந்த வெத்தலையோட எட்ஜில் வச்சோம்னா அந்த புகையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மூக்குக்குள்ளே போயிடும். ஸோ தலையில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு கட்டி சளியாக இருந்தால் கூட கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இதனால் எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் குட்டீஸ்க்கு வேணால் பெரியவங்களுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஹின் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஆன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தோன்னே ஒரு அழகாக க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக சிரிப்பாள் மஹின் வந்து. ஸோ மஹினுக்கு வந்து இன்றைக்கி தோசை செஞ்சு கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தாங்க வந்து, எங்கள் எல்லாருக்குமே தோசை தான். ஸோ மஹின் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் செஞ்சு கொடுப்பேன், நைட் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பேன், காலையில் தோசை சாப்பிட்றேன்னா நெய் ஊற்றி கொடுப்பேன். ஏன்னா பசங்க வந்து இந்த எண்ணெய் வந்து நம்ம குழம்புலையோ இல்லை சாதத்தோட பசஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை ஊத்தாப்பத்தில் போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அவனுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்து நல்ல சுண்டை காய்ச்சின்னா பசும்பாலை ஊற்றி தான் நான் தோசை வந்து ஊட்டி விடுவேன். குழம்பு வந்து அவ்வளோவா அவன் எடுத்துக்க மாட்டான். மஹின்க்கு வந்து டின்னர் ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே டின்னர் எடுத்துட்டோங்க. இந்த ப்ளாக் இதோட முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் எடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.